வகுப்பை ஆரம்பிக்கலாமா? இங்கே ஒருத்தவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்ன? நீட்டு. அவங்க எப்படி இருக்காங்க அண்ணன்? நீட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா? இல்லை, சிக்காக இருக்காங்க. ஏன் சிக்காக இருக்காங்க? அண்ட் வாஸ் வாமிட்டிங் அண்ட் ஆல்சோ ஹேட் லூஸ் மோஷன். வாமிட்டிங்கும் லூஸ் மோஷன் இருந்ததுனால அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க ஃபாதர் என்ன பண்ணாங்க? கேவ் ஹர் சுகர் அண்ட் சால்ட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்க அப்பா ஓஆர்எஸ் கொடுத்தாரு. ஆனாலும் நீத்து ரொம்ப வீக்காக டிஸியாக இருந்தால் மயக்க அடித்து விழுந்துட்டான். அப்புறம் என்ன பண்ணாங்க? அட்மிட்டட் இருந்தால் ஹாஸ்பிட்டல், அவளை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. அங்கே நீத்து கண்டிஷனை பார்த்த டாக்டர் என்ன சொன்னாங்க? நீத்துக்கு குளுக்கோஸ் ட்ரிப் ஏற்றணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. நீத்துக்கு ஒன்றுமே புரியல. குளுக்கோஸ் ட்ரிப்பா, அது எதுக்கு அப்படின்னு யோசிச்சா. அப்போ டாக்டர் ஆண்டி சொன்னாங்க, குளுக்கோஸ் ட்ரிப் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த் குயிக்லி ஈவன் வித்தவுட் ஈட்டிங். இப்போ வாமிட்டிங் பண்ணுறவனால் சாப்பிடவே முடியாது, ஆனால் சாப்பிடாமல் இருந்தாலும் உனக்கு குயிக்கான ஸ்ட்ரென்த்தை யார் கொடுக்கும்? குளுக்கோஸ் ட்ரிப் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளுக்கோஸ் ட்ரிப்பு கையில் கையில் இருக்கலையே என்ன நரம்பு, அது வழியாக என்ன பண்ணுவாங்க, இன்செர்ட் பண்ணி விடும்பொழுது ட்ரிப் ஏறி எனர்ஜி கொடுக்கும். ஆனால் நீத்துவுக்கு குளுக்கோஸ் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் டப்பா தான் ஞாபகம் வரும். அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சுகரியாக இருக்கும். ஏன்னா நீத்தோட டீச்சர் யூஸ் டு டெல் த கேர்ள்ஸ் டு ஹாவ் குளுக்கோஸ் வைல் பிளேயிங் ஹாக்கி. அவங்க ஸ்கூலில் ஹாக்கி அவங்க விளையாடும் போது மிஸ் சொல்லுவாங்க, கையில் எப்பயும் குளுக்கோஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த ஞாபகம் தான் அந்த பொண்ணுக்கு வந்தது. குளுக்கோஸுங்கிறது என்ன? எ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தட் கிவ்ஸ் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. உடனடியான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான் குளுக்கோஸ். ஓகேவா? ரைட். நம்ம ஓஆர்எஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓஆர்எஸ்ங்கிறது என்னென்னா சுகரும் சால்ட்டும் சர்க்கரையும் உப்பும் கலந்த ஒரு சொல்யூஷன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டீஹைட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். டீஹைட்ரேஷன் எதனால் வரும்? வாமிட்டிங்கால் வரும், டயரியாவில் வரும், எக்ஸசைஸால் வரும். அப்போ டீஹைட்ரேஷன் என்றது என்னென்னா லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அவர் பாடி. ஓகேவா? அப்போ பாடியில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும் பொழுது அந்த கண்டிஷனை டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். ஹைட்ரேஷனாக தண்ணி இருக்கும், டீஹைட்ரேஷனாக தண்ணி இறங்கிடுறது. ஓகேவா? ஹியூமன் பாடி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு 70% நீரால் ஆனது. அப்போ டீஹைட்ரேஷன் ஆகும்போது தண்ணி சத்து நீர் சத்து குறைய குறைய நம்ம என்ன ஆகிடும்னா வீக் ஆகிடும். ஏன்னா 70% தண்ணி இருக்க வேண்டியது குறையும் பொழுது செல்லில் இருக்கிற தண்ணி குறைஞ்சி ஒவ்வொரு ஆர்கனுமே தன்னோட ஃபங்க்ஷனை சரியாக செய்ய முடியாது. இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும்? டீஹைட்ரேட் ஆனதை, அதாவது டீஹைட்ரேட்னா நீர் சத்து வெளியில் வந்துடுச்சு இல்லையா, குறைந்து போன நீர் சத்தை நாம் திருப்பி மீட்டு எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ்ஸை நாம் பயன்படுத்துகிறோம். ஓரல்ல வாய் வழியாக கொடுக்கறது ரீஹைட்ரேஷன். இங்கே பாருங்கள், டீஹைட்ரேஷன்னா தண்ணி இறங்கிறது, ரீஹைட்ரேஷன்னா திருப்பி தண்ணி ஏற்றுறது. ஓகேப்பா? அப்போ டீஹைட்ரேஷன் சொல்யூஷன் வாய் வழியாக கொடுத்து நீர் சத்தை நம்ம உடம்புல ஏற்றுறதுக்கு உதவுகிற சொல்யூஷன்னா இந்த ஓஆர்எஸ். இந்த ஓஆர்எஸ் பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல்ஸில் எலக்ட்ரால் என்ற பவுடர் ஃபார்மில் சின்ன சின்ன சாஷேவாக விற்கும். இப்போ நிறைய ஃப்ளேவரில் ஆரஞ்சு சாதா ஃப்ளேவர்லலாம் வருது. இந்த சின்ன சாஷேவை என்ன பண்ணலாம், 200 ml நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது உடம்பு விட்டு சென்ற நீரானது திருப்பி உடம்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்ணி ஆட் ஆகிடும். அப்போ ரீஹைட்ரேஷன் நடக்கும் பொழுது நம்ம உடம்பு பழைய நிலைக்கு வரும், நீர் சத்தை ஏற்றுக்கொள்ளும். அதுக்காக தான் இந்த ஓஆர்எஸ் நாம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறது. சரி, திடீர்னு வீட்டில் குழந்தைக்கோ இல்லை வயதானவங்களுக்கோ வாமிட்டிங் டயரியா ஆகி ரொம்ப தண்ணி சத்து குறைஞ்சி போச்சு. அப்போ என்ன பண்ண முடியும்? நைட்டு 10 to 12 மெடிக்கல்ஸ் இருக்குமா, நம்ம என்ன பண்ணலாம்? இது பெரிய விஷயமே இல்லை, நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணலாம். ஹோம் மேட் ஓஆர்எஸ் அப்படின்னா என்ன, வீட்டில் தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதுக்கு என்ன பண்ணணும்னா, 4 கப்பு மோட்டர்னால் என்ன, வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்ட அந்த 4 கப்பு தண்ணியில் 1/2 ஸ்பூனுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சால்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆட் 6 ஸ்மால் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர். எந்த ஸ்பூனால் உப்பு போட்டோமோ அந்த ஸ்பூனால் 6 ஸ்பூன் சர்க்கரையை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மிக்ஸ் இட் தரலி. கலக்கின உடனே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ORS ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ணணும், ட்ரிங்க் திஸ் ஹோம்மேட் ORS செவரல் டைம்ஸ் அ டே அன்டில் யூ ரெக்கவர் கம்ப்ளீட்லி. நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த ORS எடுத்துக்கும்போது இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வர்ற இந்த ORS நம்ம உடம்புல நீர் சத்தை மீட்டெடுத்து கொடுத்துடும், ரீஹைட்ரேட் ஆகிடும். அடுத்ததாக நாம் இப்போது கதை ஒன்று பார்க்க போகிறோம். எஸ்டமக் வித் அ விண்டோ, ஜன்னல் வைத்த வயிறு. இந்த கதையின் நாயகன் இவர் தான் அலெக்சிஸ் செயின்ட் மார்டின். இவர் ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 18 வயது ஆச்சு. இது நிகழ்ந்தது எப்போனா, இந்த சம்பவம் 1822 June 6th. என்ன நடந்ததுன்னா, He was accidentally shot from a distance of about 3 feet. 3 அடி தூரத்தில் இருந்த ஒரு துப்பாக்கி ஆக்சிடென்டலாக சுட போய் ஒரு குண்டு அவர் மேலே பாஞ்சுது. He got seriously hurt. அதனால் அவருக்கு ரொம்ப சீரியஸாக அடிபட்டு அதிகமாக பிளட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் வில்லியம் பியூமாண்ட் அப்படிங்கிறவங்கள கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க இராணுவ சிகிச்சை நிபுணர். இவர் வந்து US ஆர்மியோட சர்ஜன். ஹீ கிளீன் த வூண்ட், டுக் த புல்லட் அவுட் அண்ட் புட் ட்ரெஸ்ஸிங். அவர் என்ன பண்ணார், உள்ளே இருந்த அந்த புல்லெட்டை எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சார். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் த டாக்டர் ஃபவுண்ட் தட் மார்டின்ஸ் வூண்ட் ஹார்ட் ஹீல்டு எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங். இப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தார். 1.5 வருஷம் கழித்து பார்த்தா அடிப்பட்ட மாட்டினுக்கு என்ன ஆச்சு, காயம் ஆறி வந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆறலை, என்ன, ஹீ ஃபவுண்ட் தட் த ஷாட் வாஸ் லீவிங் அ ஹோல் இன் த ஸ்டமக். குண்டு பாஞ்சது இல்லையா, அது பாஞ்சதில் அவருடைய வயிற்றில் ஒரு ஹோல் அப்படியே நின்றுடுது. இந்த ஹோல் இருக்கிறத டாக்டர் பியூமாண்ட் பார்த்தார். காயம் ஆறிடுச்சு, ஆனால் குண்டு துளைத்தது ஒரு நீண்ட துளையாக குழாய் மாதிரி அவருடைய ஸ்டமக் வரைக்கும் போயிடுச்சு. அட் த டைம் சயின்டிஸ்ட் டிட் நாட் நோ ஹவு ஃபுட் வாஸ் டைஜஸ்டட். அந்த காலகட்டத்தில் உணவு எப்படி செரிக்குது, ஹவு ஃபுட் வாஸ் டைஜஸ்டட்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ டாக்டர் பியூமாண்ட் ஃபீல்ட் ஹி ஹாட் ஃபவுண்ட் ட்ரெஷர். தனக்கு ஒரு புதையலே கிடைச்ச மாதிரி டாக்டர் பியூமாண்ட்டுக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா அவர் ஒரு டாக்டர், நிறைய ஆராய்ச்சி செய்கிறவர். மார்டின் ஹேட் அ பிக் ஹோல் இன் ஹிஸ் ஸ்டமக் அண்ட் த ஹோல் வாஸ் கவர்ட் வித் அ லூஸ் ஃப்ளாப் ஆஃப் ஸ்கின். மார்டினுக்கு பெரிய ஹோல் ஒன்று இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஹோல் இருந்தது, அது மேலோட்டமாக ஒரு ஃப்ளாப்பு மாதிரி ஸ்கின் வந்தது. அந்த ஸ்கின் மேலோட்டமாக மூடி இருக்கும். அப்போ பை ப்ரெஸ்ஸிங் த ஃப்ளாப் ஒன் குட் பீப் இன் டு மார்டின் ஸ்டமக். அந்த மேலே இருக்கிற மெல்லீஸ் ஸ்கின்னு மூடிச்சு இல்லையா, அதை திறந்து பார்த்தா நேரடியாக மார்டினுடைய வயிற்றையே பார்க்கலாம். அப்போது டைஜஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, மார்டின் தனக்கு ஒரு புதையல் அப்படின்னு டாக்டர் நினச்சிக்கிட்டார். மார்டின் வாஸ் வெரி புவர் அண்ட் வாஸ் இன் டேபிள் டு ஒர்க். மார்டின் ரொம்ப ஏழை, அவனுக்கு வயிற்றில் ஹோல் இருக்கு இல்லைங்களா, ஏதாவது சாப்பிட்டா கூட சாப்பிட்ற சாப்பாடு ஹோல் வழியாக வெளியில் வர ஆரம்பிச்சுது. அதனால் அவருக்கு என்ன பண்ண முடியாது, வேலைக்கும் போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். 1 இயர் லேட்டர் ஆல் ஹிஸ் சேவிங்ஸ் வர் ஆல்சோ ரன்னிங் அவுட். இந்த நிலையில் அவருக்கு சேமித்து வச்சுருந்த காசை வச்சு ஒரு வருஷத்தை ஓட்டிட்டார். அப்படியே ஓட்ட கையில் இருந்த காசு என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அவரை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் டாக்டர் கேவ் ஹிம் அ ஆஃபர் தட் ஹீ வுட் பே ஃபார் ஹிஸ் ஃபுட் ஒன்லி இஃப் ஹீ லெட்ஸ் ஹிம் டூ ரிசர்ச் ஆன் ஹிம். அவரை மார்டின் கிட்ட என்ன சொன்னார், நீ எங்கேயும் வேலை போய் செய்ய முடியாது, நீ எங்கிட்ட வந்து வேலை செய், டைம் கிடைக்கும் போது நீ உனக்கு வைத்த எங்கிட்ட காமி, நெக்ஸ்ட் சின்ன சின்ன ஆராய்ச்சி பண்ணுறேன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உனக்கு நானும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை டாக்டர் பியூமாண்ட் மார்டின் கிட்ட சொல்கிறார்.
அந்த தொலை எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் அந்த வெளிப்புறத்துலேருந்து அந்த குண்டு பாய்ந்தது நீண்டது அப்படியே தொலை மாதிரி போய் ஸ்டமக் வரைக்கும் போயிடுச்சு. ஓகேவா? அப்போ மருந்து வைக்கும்போது மேலோட்டமாக மட்டும் அந்த புண்ணு மூடி சின்ன ஃப்ளாப்பு மாதிரி ஃபுட்பால் எல்லாம் மேலே இருக்குல்லையே அந்த மாதிரி இருந்தது. அப்போ அதை திறந்து பார்க்கும்போது உள்ளே பார்த்தா வயிற்றில் என்ன இருக்குது, உணவு கொடுக்குறோம், அந்த சாப்பிடுகின்ற உணவு செரிக்குது. அந்த செரிக்கிறதையெல்லாம் அந்த துளையின் மூலமாக பார்க்க முடியும். ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டொமக்கில் பார்க்குறாரு, உள்ளே உணவு இருக்கிறதும் அந்த உணவு செரிப்பதும் அவருக்கு தெரியுது. ஓகே, இதை நம்ம வச்சு ஆராய்ச்சி செய்யலாம் அவர் நினைக்கிறார். அதற்காக அவர் என்ன பண்ணுவார்னா, இது வந்து நான் டீட்டெயில் பிக்சர், இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து துளை தெரியுது, அது உள்ளே என்ன இருக்குது, ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டு ஸ்டமக்குக்குள்ளே எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக மார்டினை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அவரோட வயிறு இப்படி தான் இருந்தது. ஓகேவா? ஸோ நாட் ஒன்லி தட், த டாக்டர் குட் ஆல்சோ டேக் அவுட் ஃபுட் ஃப்ரம் த ஸ்டமக் பை புட்டிங் எ டியூப் இன் த ஹோல். இங்கேருந்து வயிற்றில் டைஜஸ்ட் ஆகிறது மட்டும் பார்க்க முடியாது, ஹோல் வழியாக உணவை உள்ளேயும் விடலாம், உள்ளே இருக்க உணவை வெளியில் எடுத்தும் ஆராய்ச்சி பண்ணுற வகையில் அந்த ஹோல் இருந்ததுனால அவர் மார்டினை தன்னுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டார். அவரும் ஏழை, வேலை செய்ய முடியாது, சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால் அவரும் டாக்டருடைய ஆராய்ச்சிக்கு ஒத்துழைச்சிட்டே வந்தார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் மார்டினுக்கு சாப்பாடு கொடுப்பார். அப்போ கொடுத்துட்டு என்ன எப்படி நடக்குதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவார். அவர் யூஸ்வலாக என்ன பண்ணுவார்னா, ஒரு லாங் டியூபை அந்த ஹோல் வழியாக மார்டினுடைய ஸ்டமக்குக்கு அனுப்புவார். அனுப்பிச்சிட்டு ஹி டுக் சம் லிக்விட் அவுட் ஆஃப் த ஸ்டமக், அந்த குழாயின் வழியாக டியூப் வழியாக உள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஜூஸை எதில் எடுப்பார், வெளியில் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பார். எதற்காக, தன்னுடைய ஆராய்ச்சியில் பயன்படுத்துவதற்காக. இந்த டைஜஸ்டிவ் ஜூஸை வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆராய்ச்சிக்காக அவர் பயன்படுத்திக்குவார். டாக்டர் வாண்டட் டு சீ வாட் வுட் ஹேப்பன் டு எ ஃபுட் ஐட்டம் கெப்ட் இன் அ கிளாஸ் ஃபில்ட் வித் டைஜஸ்டிவ் ஜூஸ். அவர் என்ன பண்ணார், ஒரு கிளாஸில் கொஞ்சம் டைஜஸ்டிவ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஃபுட்டை போட்டுட்டு அந்த ஃபுட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க விரும்பினார். வுட் இட் கெட் டைஜஸ்டட் ஆன் இட்ஸ் ஓன், அப்படி அந்த பீக்கரில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸில் போட்டால் அது டைஜஸ்ட் ஆகுதான்னு பார்த்தார். ஃபார் திஸ் ஹீ டிட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், சரி இதுக்கு ஒரு சோதனை செய்யலாம் டிசைட் பண்ணார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு பீக்கரில் டைஜஸ்டிவ் ஜூஸை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு ஒரு நாள் டைம் கனெக்ட் பண்ணுறார். எப்படின்னா 8:30 AM 20 டைனி பீசஸ் ஆஃப் பாயில்டு ஃபிஷ்ஷை எடுத்து 10 ml ஆஃப் த ஜூஸில் போடுறார். ஒரு பீக்கரில் 10 ml ஜூஸை எடுத்துக்கிட்டு 20 டைனி பீசஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை மார்னிங் 8:30 போடுறார். போட்டுட்டு அது என்ன ஆகுது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறார். ஹி கெப் த கிளாஸ் அட் த சேம் டெம்பரேச்சர் ஆஸ் தட் ஆஃப் அவர் ஸ்டமக். அந்த பீக்கரை எந்த வெப்பநிலையில் வைக்கிறார்னா, நம்ம வயிற்றின் வெப்பநிலைக்கு வைக்கிறார். நம்ம ஸ்டமக்குடைய வெப்பம் என்ன தெரியுமாப்போம், 30°C. ஓகேவா? ஸோ டைஜஸ்டிவ் ஜூஸு ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதில் டைனி பீசஸ் 20 tiny pieces ஆஃப் ஃபிஷ்ஷை போட்டுட்டார். அதை 30°C வச்சிட்டார். 8:30 காலையில் போட்டார். வேர் ஹி செக்ட் அட் 2 PM 2 மணிக்கு செக் பண்ணால் ஹீ ஃபவுண்ட் தட் த பீசஸ் ஆஃப் ஃபிஷ் ஹா டிசால்வ்ட், உள்ளே போட்டிருந்த ஃபுல் ஃபிஷ் பீசஸும் டிசால்வ் ஆகிடுச்சு. டாக்டர் பியூமான் ட்ரை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். டாக்டர் கேவ் மார்டின் த சேம் ஃபுட் அட் த சேம் டைம் அண்ட் தென் கம்பேர்ட் ஹவு லாங் இட் டுக் ஃபார் ஃபுட் டு பி டைஜஸ்டட் இன் த கிளாஸ் அண்ட் இன் மார்டின் ஸ்டமக். டாக்டர் என்ன பண்ணார், ஒரே ஃபுட்டை மார்டினுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுவார். அவர் வாய் சாப்பிட்றது நேராக ஸ்டமக்குக்கு போகும். பக்கத்தில் ஒரு பீக்கர் எடுத்துப்பார், அதே பீக்கரில் அதே அந்த பீக்கரில் இருக்க சொல்யூஷனில் அந்த ஃபுட்டை அவர் போட்டுப்பார். ஒரே நேரத்தில் மார்டினை சாப்பிட சொல்லி அவர் வயிற்றுலையும் வெளியில் எடுத்து வச்சிருக்கிற அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ்லேயும் ஃபுட்டை போட்டு எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணுவார். ஹீ ரெக்கார்டட் ஹிஸ் அப்சர்வேஷன் இன் அ டேபிள். அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் காலம் போட்டு அதை அப்சர்வேஷனை எவ்வளோ நேரத்தில் எப்படி ஆகுதுங்கிறத பண்ணார். டாக்டர் ட்ரை திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். அவர் டாக்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸில் அவர் ட்ரை பண்ணி பார்த்தார். என்ன ஃபுட் ஐட்டம், அன்பாயில்டு மில்க், பால் இருக்கு இல்லையா, கொதிக்காத பால், அதை எடுத்து மாட்டனையும் குடிக்க சொல்வார். அதுக்கப்புறம் வெளியில் பீக்கர்லேயும் போட்டு பார்த்து எப்போ அது எவ்வளோ நேரத்தில் செரிக்குதுன்னு பார்ப்பார். அடுத்தது பாயில்டு மில்க், நல்லா கொதிக்க வச்ச பால், அது எவ்வளோ நேரத்தில் டைஜஸ்ட் ஆகுது.
அதுக்கு அடுத்ததாக அவர் பாயில்டு எக் நல்லா வேக வச்ச முட்டையை எடுத்து அதை வந்து மார்டினை சாப்பிட சொல்கிறாரு. அதே சமயத்தில் தனியாக ஒரு பீக்கரில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸில் போட்டு அது எவ்வளோ நேரத்தில் டைஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறாரு. இது மட்டும் இல்லை, அடுத்ததாக அவர் ஹாஃப் பாயில்டு எக், ஹாஃப் பாயில்டு எக் சொல்கிற இல்லையா, பாதி வெந்து வேகாமல் இருக்க இல்லையா, அந்த முட்டையை எடுத்தும் அதையும் மார்டினை சாப்பிட சொன்னால் பீக்கரில் போடுறார். அதுக்கப்புறம் ரா எக், ரா எக்னால் அப்படியே உடச்சி வாயில் ஊற்றிப்போம் இல்லையா, அந்த ரா எக் அப்படியே உடச்ச முட்டை அது எவ்வளோ நேரத்தில் டைஜஸ்ட் ஆகுது மார்டின் வயிற்றுலையும் பீக்கர்லேயும் பார்த்தார். அதுக்கப்புறம் பீட்டன் எக், பீட்டன் எக்னால் என்னப்பா, ஆம்லெட்டாக போடுற முட்டையை போட்டு நல்லா அடிப்போம் இல்லையா, அந்த அடித்த முட்டையை தான் ரா எக் பீட்டன்னு சொல்லுவோம். இந்த முட்டையை அடித்து பார்த்து மார்டினை சாப்பிட சொன்னால் வெளியில் பீக்கரில் வச்சு டெஸ்ட் பண்ணார். தன்னுடைய அப்சர்வேஷனை தான் பார்த்ததை குறிச்சிட்டு வந்தார். அப்போ என்ன கண்டுபிடிச்சார் அப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் அன்பாயில்டு மில்க்கை வந்து யார்கிட்ட கொடுத்தா, மார்டினை சாப்பிட சொன்னார். அவரோட வயிற்றில் 2 hours 15 minutes டைஜஸ்ட் ஆச்சு. ஆனால் அதுவே கிளாஸில் இருந்த டைஜஸ்டிவ் ஜூஸில் செரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமாப்பா, 4 hours 45 minutes ஆச்சு, ஏறக்குறைய 4.25 hours. அடுத்த பாயில்டு எக்கு பாருங்கள், அது மார்டின் வயிற்றில் 2 மணி நேரத்தில் செரிச்சிருச்சு, ஆனால் பீக்கரில் 4 hours 15 minutes. அடுத்தது ஃபுல் பாயில்டு எக் இருக்குது. இந்த ஃபுல் பாயில்டு எக்கை மார்டின் வயிற்றில் செரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, 3 hours 30 minutes தான் ஆச்சு, ஆனால் பீக்கரில் 8 hours ஆச்சு ஃபுல்லாக பாயிலான எக்கு செரிக்கிறதுக்கு, டபுளை விட ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு. அடுத்தது ஹாஃப் பாயில்டு எக்கு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் 3 மணி நேரத்தில் செரிச்சது, வெளியில் பீக்கரில் 6.5 மணி நேரம், 6 hours 30 minutes எடுத்துக்குச்சு. ரா எக் பீட்டன் நல்லா அடித்த முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டை மார்டின் வயிற்றில் 2 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் பீக்கரில் 4 மணி நேரம் 15 நிமிடம் ஆச்சு. அடுத்தது ரா எக் உடச்சி ஊற்றுற முட்டை 1 hour 30 minutes ஸ்டமக்கில் டைஜஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் பீக்கரில் கிளாஸில் இருந்த டைஜஸ்டிவ் ஜூஸில் 4 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க, நீங்களாம் வெரி குட் சில்ட்ரன். என்னாச்சு, வயிற்றில் சீக்கிரமாக உணவு செரிக்கிறதையும் அதே செரிமானம் வெளியில் இருக்க கிளாஸில் இருக்க டைஜஸ்டிவ் ஜூஸில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டதையும் அவர் பார்த்தார். உங்களுக்கே தெரியுது இல்லையா, ஸ்டமக்கு இருந்த ஃபுட் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடுச்சு, ஆனால் கிளாஸில் இருந்த டைஜஸ்டிவ் ஜூஸில் இருந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆவதற்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஹீ ஃபவுண்ட் தட் ஃபுட் டைஜஸ்ட் ஃபாஸ்டர் இன் த ஸ்டமக் தேன் அவுட் சைட், வெளியில் இருக்கிறத விட ஃபுட்டு வயிற்றுக்குள்ளே மிக வேகமாக டைஜஸ்ட் ஆகுதுங்கிறத டாக்டர் பியூமான் கண்டுபிடிச்சார். இந்த ஆராய்ச்சியை அவர் மேற்கொள்வதற்காக மார்டினை எத்தனை ஆண்டுகள் பயன்படுத்திக்கிட்டார் தெரியுமா, 9 வருடங்கள். டாக்டர் ஸ்பெண்ட் 9 years ஆன் டூயிங் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ஹிஸ் ஸ்டமக், அவர் வயிற்றில் இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை 9 ஆண்டுகாலம் அவர் செய்துக்கிட்டு வந்தார். அவ்வாறு செய்து அவர் கண்டுபிடித்த ஆராய்ச்சிகளின் முடிவையும் அவர் ஒரு பேப்பராக சப்மிட் பண்ணார். அவரோட வயிற்றில் எத்தனை ஆராய்ச்சிகள் செய்தார் தெரியுமா, ஹீ பெர்ஃபார்ம் 238 experiments, 238 சோதனைகளை அவர் செய்தார். டியூரிங் திஸ் டைம் மார்டின் க்ரூ அப் அண்ட் காட் மேரிட். மார்டின் ஒரு பக்கம் ஸ்டொமக்கில் விண்டோ இருந்தது இல்லையா, இருந்தாலும் அவர் பாட்டு நார்மலாக வளர்ந்து நார்மலாக கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டார். ஏன்னா ஹோல் கொஞ்சம் மேலே ஃப்ளாப் இருந்ததுனால உள்ளே இருக்க சாப்பாடு வெளியில் வர்றது குறைஞ்சிருந்தது. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் டிஸ்கவர்ட் பை த டாக்டர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டாக்டர் பியூமான் கண்டுபிடித்த முக்கிய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஜூஸ் இன் அவர் ஸ்டொமக் இஸ் அசிடிக், வயிற்றுக்குள்ளே இருந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து அசிடிக். எப்படி லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அது ஒரு அசிடிக் அப்படின்றத நம்ம டாக்டர் பியூமான்ட்டு தான் கண்டுபிடிச்சார். டைஜஷன் இஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது டைஜஷன் எப்படி நடக்குதுன்னே தெரியல, ஏறக்குறைய இது நடந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போது டைஜஷன்ங்கிறது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஃபுட் டிட் நாட் டைஜஸ்ட் ப்ராப்பர்லி வென் மார்டின் வாஸ் சேட், மார்டின் எப்பெல்லாம் சோகமாக இருந்தாரோ அப்பெல்லாம் உணவு செரிப்பது ரொம்ப டிலே ஆனதையும் அவர் கண்டுபிடிச்சார். டெம்பரேச்சர் ஆஃப் அவர் ஸ்டமக் இஸ் 30 degrees Celsius, நம் வயிற்றின் வெப்பநிலை 30 degrees Celsius ஆக இருந்ததையும் அவர் கண்டுபிடிச்சார். அப்போது நம்ம டைஜஷனை பற்றிய முக்கியமான கண்டுபிடிப்புகளை யார் நிகழ்த்தது, டாக்டர் பியூமான் நிகழ்த்தினார். அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் கெஸ்ட்ராலஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது யாருன்னா செயின்ட் மார்டின் அடிபட்ட அப்போது
அதுக்கப்புறம் அவர் இருக்கும்போதே அப்ராக்சிமேட்லி 70-80 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த துளையோடு தான் இருந்தார். இங்கே என்ன இருக்குன்னா டாக்டரையும் அவர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் ஆளான மார்ட்டினுடைய பிக்சர் இருக்குது. அந்த ஹோல் எப்படி இருந்ததுன்றது தான் இது. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் ஆன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அண்ட் த ஃபிசியாலஜி ஆஃப் டைஜஷன் அப்படிங்கிறத பற்றி 1838 டாக்டர் பியூமான் ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணார். இவரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி கேஸ்ட்ரோ ஃபிசியாலஜிங்கிற இந்த குடலியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்பு உச்சத்தில் இருக்குது. அதற்கு அடிப்படையாக இருந்தது நம்ம டாக்டருடைய இந்த கண்டுபிடிப்பு தான். இது எதற்காக இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, டாக்டர் பியூமான் மாதிரியே நீங்களும் வாய், ஃபார் வாட், ஹவு என்ற கேள்விகளை கேட்கணும். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்கணுங்கிற அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காக மட்டும்தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம லேர்ன் பண்ண லெசனை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட், ஆன்சர் இன் ஒன் வேர்ட் அதை ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன், அந்த குவஸ்டனுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நேம் எனி டூ ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஆர் ஸ்வீட்டாக இருக்கிற, சால்ட்டாக இருக்க, பெட்டராக இருக்க, ரெண்டு ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் எழுதுங்க. அடுத்தது ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுவும் ரைட்டாக ட்ரூவாக ஃபால்ஸாக போட்டுக்கோங்க. உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணி கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லெசனை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே குழந்தைகளே, இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அருமையாக இந்த பாடத்தை நீங்கள் லிசன் பண்ணீங்க. லிசன் பண்ணதோடு இல்லாமல் திருப்பி ஒரு தடவை புக்கை படிச்சுட்டு நீங்கள் அசைன்மெண்ட்டும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ குட்டீஸ், ஆல் த பெஸ்ட்.